எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இந்த கேள்வியை கேட்டது என் இனிய நண்பர் தினமலர் மீனாட்சி சுந்தரம் அதெல்லாம் சுந்தரம் என் பேரனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் சுந்தரம் படிப்பதற்கு இறைவன் அவன் எனக்கு கொடுத்தான் நடிப்பதற்கு ஒரு சுதந்திரம் கை குழந்தையாக பிறந்ததுலேருந்து அஞ்சு வருஷமாக நான் படத்துக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே இந்த ட்ரம்ஸ் தான் ட்ரம்ஸு ஒரு ட்ரம்மில் அப்படி எப்படி அடிக்கணும் அப்படியே ட்ரம்ஸு சொல்லி கொடுத்து அதான் அழுத்து உங்களுக்கு போட்டு கட்டுறேன் டிஆர் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அவனை வச்சு தான் படம் அவனை அத்தனை பாட்டு டான்ஸ் பண்ணுவான் அவங்க அவங்க அவன் அவங்க சிம்பு மாமா சிலம்பரசனுடைய ஐஎமல் இட்லா ஸ்டார் ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார்னா டான்ஸ்னால் கால் பின்னும் இது பாரத தேச பாட்டு அடக்கி வாசிச்சிருக்கான் குத்து சாங்காக எல்லா பாட்டும் அத்தனை ஆக்டர்ஸோட சாங்கும் நம்மளுடைய இளைய தளபதி விஜய் சார் பாட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட பாட்டாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாட்டாக இருக்கட்டும் நம்ம சூப்பர் ஆக்டர் கமலோட பாட்டாக இருக்கட்டும் அவர் அவங்க மாமா சிம்பு சார் பாட்டாக இருக்கட்டும் இல்லை தனுஷ் சார் பாட்டாக இருக்கட்டும் சூர்யா சார் பாட்டாக இருக்கட்டும் நம்ம கார்த்திக் சார் பாட்டாக இருக்கட்டும் எல்லாம் நான் நான் பாகுபாடே பார்க்க மாட்டேன் அத்தனை பேருடைய பாட்டியும் போட்டு என் பேரனுக்கு டான்ஸ் ஏன்னா ஹீ இஸ் காமன் ஃபார் ஆல் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடை கற்றுக் கொடுத்து அவரை தான் அறிமுகப்படுத்தி பேன் இண்டியா லெவலில் படம் எடுக்கிறதா இருந்தோம் நிக்கலுக்கு முருகனுக்கு தெரியும் அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இடையில் பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்கேன் டிஆர் சிம் டிஆர் அண்டு சிம்பு கடலில் பிரம்மாண்டமான செட்டு போட்டிருந்தேன் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அத்தனை பாட்டில் கட் பண்ணிட்டேன் படத்துக்கே அத்தனை பாட்டு எல்லாமே இன்னைக்கு வந்து துப்பாக்கி எடுத்து சிக்கி 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 சுப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி அதே நேரத்தில் ஒரு காதலை பற்றி ஒரு இசையோட மியூசிக்கல் லவ் ஸ்டோரி கொடுக்கணும்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் உடம்பு சிலம்பேன் ஆனால் மறுபடியும் இன்றைக்கி வந்து வந்தே வந்தே மாதிரி எனக்கு ஒரு புதிய தெம்பு குட்டியிருக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒருபான சொத்துக்கு ஒரு சூப்பர்பதனு என்னுடைய பேரன் ஒரு சின்ன ஒரு ட்ரீம் பெருசாக அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனாலும் இறைவன் இந்த பாரத தேசத்துக்காக உள்ள இந்த பாட்டில் அந்த பையன் நடித்ததை ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இதுதான் என எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாபு சொன்ன மாதிரி நான் யாரோ பல நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன் என் மகன் சிலம்பரசன் என் மகன் குரலரசன் அவர்களோடு அவர்களுடைய கரம் பிடித்து நான் ஒருதலை ராகத்தில் நான் சுயம்பா வந்தேன் சுயம்பா நட போட்டேன் அப்புறம் என் மகன் சிலம்பு கைப்பிடித்து நடந்தேன் சிலம்பு குரலரசன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய நான் பெற்றெடுத்த மகள் தமிழ் இலக்கியா இலக்கியல தமிழ் இலக்கியா என்ற பெயர் வைத்தேனே தமிழ் இலக்கியா இன்றெடுத்த அந்த மகன் ஜேசன் டிஆர் ஜேசன் அவனை அறிமுகப்படுத்த வேண்டும் அவன் தாத்தா நீ மட்டும் பாடுறீங்களே தாத்தா எனக்கு ஏதாவது ஒரு சின்ன இதை பண்ண என்ன ஆர்வம் விளையும் பயிர் முளைகளை தெரியுன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்வம் நீ குத்து பாட்டு எடுக்கிற பேரா நான் பாடுறேன் தாத்தா ஜி பாரதம் நான் ஆக்ட் பண்றேன் அந்த இதை பார்க்கும்போது கடவுள் இறைவன் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றான் அதனால் அந்த இறைவன் இருக்கின்ற காரணத்தால் தான் கலை என்னுடைய குடும்பத்தில் இருக்குது கலை என்கிட்ட மட்டும் இல்லை என் மனைவி உஷா ராஜேந்தர் அவங்களும் ஒரு நாட்டிய பரம்பரையில் வந்தவங்க பூபால் நாயுடு என்ற அவங்களுடைய அப்பா வந்து ஒரு பெரிய நாட்டிய மாமியதை நூற்றி எட்டு கர்ண கற்றுக் கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் வந்து தலைவர் மறைந்து விட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அரசவை நத்திகையாக இருந்த சொர்ணமிகுடைய தங்கச்சி தான் உஷா ராஜேந்தர் உஷா என்னுடைய மனைவி அவரு இன்றெடுத்த பிள்ளைங்க தான் சிலம்பரசன் குரலரசன் தமிழ் இலக்கியா அந்த அந்த வாரிசு அந்த வம்சம் அந்த அம்சத்தோட சேர்ந்து என் மகள் தமிழ் இலக்கிய ஈன்றெடுத்த மகன் இந்த ஜேசன் அவனை வந்து இதில் நடிக்க வச்சத எனக்கு இறைவன் கொடுத்த எல்லாம் வரல அந்த முருகன் இப்போ நிக்கில் முருகன் வந்து மாதிரி எங்கள் வீட்டு வேலை நடித்தால் அவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு எல்லாமே அந்த முருகன் தான் இப்போ அதனால தான் பிஆர் கூட நிக்கல் முருகன் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர்றாரு இந்தியாவுக்காக வந்தே வந்தே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்காக எந்த பாடலை பண்ண போகிறீங்க அதை வந்து இந்த ப்ரெஸ்லேயே தினகரனில் இருக்கக்கூடிய காலத்திலேருந்து தேவராஜனுக்கு நண்பர் அவர் வைத்திருப்பதும் தாடி நான் வைத்திருப்பதும் தாடி என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார் எதையோ மனதில் வைத்து நாடி அவர் பார்க்க நினைக்கிறார் என்னுடைய நாடி அவர் பார்க்க நினைப்பது நாடி ஆனால் இந்த கேள்வி கேட்பதால் நான் போக மாட்டேன் வாடி நான் போக மாட்டேன் ஓடி அவர் நான் பதில் சொல்ல வருகிறேன் அவருடைய எண்ணத்தை தேடி என்ன என்னொன்று முதல்ல இந்திய தேசம்னு சொன்னால் ரூபா நோட்டை வைக்கிறோம் ரூபா நோட்டில் தமிழோட செத்து இந்தியும் தானே இருக்கு ரூபா நோட்டில் அத்தனை மொழியும் இருக்குல்ல நம்ம இந்தி இல்லாமல் வாழ்ந்து முடியுமா ட்ரெயினில் வந்து இந்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்தியில் ட்ரெயினில் ஏறாமல் போயிடுவோமா டெல்லி தலைநகர் இந்தி பேசுகிறாங்க போகாமல் இருந்துட முடியுமா பாம்பே ஃபினான்ஷியல் கேபிட்டலே பாம்பே அங்கே ரொம்ப இந்தி படம் எடுக்கணும் இந்தி இது இருக்கணும் இந்தியா சார் இந்தி என்பது வேற இன்னைக்கு உலகத்தில் அத்தனை இடத்துல போய் ஈழத் தமிழர்கள் ஏன் அத்தனை மொழியை கற்றுக்கொண்டார்கள் ஈழத் தமிழர்கள் தான் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னோட முன்னோடி அவர்கள் தான் நான் வந்து என்னுடைய பாரத தேசத்துக்கு பண்ணிட்டேன் ஏங்க பாரத தேசத்துக்கு பாடும்போது கூட டிஆர் ஆர் எந்த பண்ணோடு செல்கின்றேன் என் பண்ணோடு நான் நான் கொண்ட இந்த கண்ணோடு என் பார்வையோடு என் பார்வையோடு பாத்தீங்கன்னா துஷ்மணி ஆக நகி நகி சுக்கேங்க சம்பளக்கு காது நீந்து இந்தி இந்திமே பாத் இந்தி சீக்கிரம் பேசக்கூடிய பாரதியார் சொன்னார் யாமறிந்த மொடிகளிலே அவர் தமிழ் படி மட்டுமல்ல சுந்தர சொன்னது பாரதியார் என் என் தாய்மொழி தமிழ் என்றாலும் அத்தனை மொழி பேசுவேன் தெலுங்கு காவலன்ட்டு தெலுங்களை மாற்றாடுத்தும் என் தாய்மொழிக்கு என் தாய்மொழி என்ன பண்ணுன்னு நீ கேட்டதுன்னு உணர்வு பாரு பொங்குது வச்சிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் ஆனா அது என்னதான் தமிழ்ல தமிழில் அத்தனை வருஷமாக ஒருதலை ராகத்திலேருந்து நான் இது குழந்தை பாடும் தாளாட்டுன்னு பாடின என்ன இந்த குழந்தை மாதிரி இந்த என்னை தூக்கி தாளாட்டினது இந்த தமிழ்நாடு தானே சார் என்னை தூக்கி தாளாட்டினது இந்த தென்னக ஆந்திரா தானே சார் என்னை தூக்கி தாளாட்டினதே இந்த கர்நாடகா பெங்களூர் தானே சார் என்னை தூக்கி தாளாட்டினதே அந்த கேரள கரை தானே சார் மலையாளம் தானே சார் இந்த திராவிடன் மொழிகள் தானே சார் இந்திக்கு போகிறதுக்கு எனக்கு இப்போ தான் இந்த பேன் இண்டியா படம்லாம் ராஜ்மௌழி இப்போ பொன்னியின் செல்வன் கூட அதுக்கு முன்னாடியே பாம்பேலேயே நம்ம போயிட்டார் நம்ம மணிரத்னம் சார்லாம் அந்த படங்கள்லாம் போகிறது இன்றைக்கி காந்தாரா கேஜிஎஃப் இதெல்லாம் போகல அதோடு சேர்ந்து நம்மளும் அப்படியே ட்ராவல் பண்ணும் என் பேரனோட ட்ராவல் பண்ணணும் முயற்சி பண்ணுறேன் இதுக்கிடையில் நிச்சயமாக என்னுடைய தாய் நாட்டுக்காக என்னுடைய தாய்மொழிக்காக என்னுடைய தமிழ் தேசத்துக்காக நல்ல

ரொம்ப கஷ்டப்பட்டு இருபதாந்தேதி நான் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து எனக்கு வேறு கொஞ்சம் வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் மீறி ஒரு ரெண்டு மாதமாக இந்த பின்னணிகளை தயார் பண்ணி என்னென்ன பேக்ரவுண்டில் இந்த பாட்டை உருவாக்கணும் எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோட கூட இருந்து இதில் இது பண்ணது வந்து என்னுடைய என்னுடைய சிஷியன் பாபு கணேஷ் மற்றபடி எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ ஒன்றும் இல்லை துரப்பாண்டியன் என்பவர் இந்த இந்த நியோ டச் அப்பா நியோ டச் நியோ டச் இந்த இப்போ இது இதில் இதில் போடணும் அப்படின்னு இன்னைக்கு அதான் லான்ச் பண்ணுற மாதிரி இங்கே வந்து லான்ச் பண்ணி உங்களுக்கெல்லாம் இது இந்த பாட்டை போட்டு காமித்தேன் நான் இந்த மியூசிக் வீடியோ ஆரம்பித்து இதோடு இல்லை அடுத்து லவ் ஸ்டோரி லவ் சாங்கு தொடர்ந்து உங்களை கூப்பிடுறேன் சந்திக்கிறேன் என்னுடைய இந்த நியூ டிவிக்கு டிஆர் நியூ டிவிக்கு என்னோட டிஜிட்டல் பார்ட்னர் பிலீவ் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஆல் இண்டியா லெவலில் பிலியோட தான் நான் வந்து பார்ட்னர் ஆகி டிஜிட்டல் பார்ட்னர் ஆகி இந்த பாட்டை தான் நான் சொன்னேன் மீனாட்சி கூட மோனிஷா என் மோனலிசா கலைஞர் முதல்வராக இருக்கிறப்ப நான் பூங்கா நகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்தப்ப மோனிஷா என் மோனலிசா எடுத்தேன் அதில் தான் அறிமுகப்படுத்தினேன் இந்தியில் அப்பயே பாட मर जा अभी भी जा मिट्टी नहीं गे दिल की तमन्ना मेरी जिंदगी आ सांसों में प्यार, नेनों में प्यार, सबनों में प्यार, धड़कन में प्यार प्यार कभी ही मरता नहीं अंजाम से डरता नहीं अन्य क्या कर ली क्या कल है? केली लेट यार दूध उतरना अन्य इंडी

ஹைதராபாட்டில் எத்தனை தமிழ் போர்டு காட்டணும் பார்க்குறீங்களா எங்கெங்கே சார் நான் இந்தியாவில் உலகத்தையே சுற்றி வந்துவேன் இன்றைக்கி நான் நியூயார்க்கில் போனோம் சார் எனக்கு த நியூயார்க்கு தமிழ்ச்சங்கம் மட்டும் ஆதரவு கொடுத்தாங்களா அவ்வளோ ஆதரவு தமிழ்ச்சங்கம் கொடுத்தது அங்கே ஒன்றும் இல்லை டாக்டர் மகேஷ்னு ஒரு கர்நாடகா எனக்கு என்ன சப்போர்ட் தெரியுமா தன்னுடைய உள்ளத்தில் சார் அவருடைய இல்லத்தையும் என்னை கொடுத்து தங்க வைச்சார் சார் கர்நாடகா சார் எத்தனை நார்த் இந்தியன் டாக்டர்ஸ் எத்தனை பேர் எத்தனை கேரலைட் எத்தனை மலையாளம் பேசக்கூடிய மக்கள் எத்தனை தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்ப தாயா ஃபீல் அமாரா தேஷ் இந்தியா ஐ ஐஎம்ஏ இந்தியன் நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் எனக்கு அன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனை நியூயார்க்கில் எத்தனை இந்தியர்கள் என்னை தமிழன்னு மட்டும் பார்க்கல இந்தியனா அவ்வளோ சப்போர்ட் பண்ணப்ப எனக்கு புள்ளரிக்கிறியா இந்த அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் ரெண்டாவது இன்னைக்கு வந்து மர்ஜன் எடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கேன் நான் பாடியிருக்கேன் நான் போட்டு பாடலையா ஒரிஜினலாக பாடிருக்கேயா இருபத்தி ஆறாம் தேதி இருக்கணும் நான் இதெல்லாம் இல்லாம என்னோட ஊடகம் மட்டுமே போறதுன்னு எந்த இதுமே தமிழ்நாடு சிறுமுதலீட்டு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை நம்ம ஒரு ஒரு அன்பு மறு ஒருத்தர் இருந்தால் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரூக் பாய் இருந்தால் போறோம் பாபு கணேஷ் இருந்தால் போறோம் என்னுடைய ஊடகம் இருந்தால் போறோம் அப்படின்னு பிஆர்ஓ கூப்பிட்டு நான் இப்படி சிம்பிளா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய இந்த இது என்னுடைய நார்மல் ஸ்டேஜ் சார் ஸ்டெயில

என்னுடைய கலை உலக குரு குருநாதர் என்னுடைய அரசியல் குருநாதர் அவருடைய புதல்வன் இன்றைய முதல் அவருடைய புதல்வர் இன்றைய முதல்வர் அவர் வந்து என்னை வந்து நான் திமுகவின் முன்னாள் கொள்கை பிறப்பு செயலாளர் நான் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே தானாடா விட்டாலும் தன் தசையாடும் சொல்கிற மாதிரியா நான் சொல்ல தெரியல அது பழமொழி என்னை வந்து ரெண்டு தடவை பார்த்தார் அது என்னோட மனசில் வந்து ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை அவர் விட வயதில் மூத்தவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நான் இந்த பாட்டை வெளியிட்டிருக்கேன் இப்போ ஒன்றும் இல்லை என்னோட நான் வந்து இப்போ அவருக்கு நண்பராக இருந்திருக்கேன் இப்போ என்னோடய மகன் சிலம்பரசன் வந்து விந்துத்தனி காடு படத்துக்கு வந்து தம்பி உதயநிதி வந்து என் பையனுக்கு நண்பராக இருக்கார் நான் அப்பா நான் அவங்க கலைஞருடைய காலத்தில் கலைஞருக்கு நான் நெருக்கமான இதாக இருந்தேன் அவரோட அன்பு தம்பியாக இருந்தேன் அவரோட சிஷ்யனாக இருந்தேன் அவ அப்படி இருந்தப்போ வந்து நான் வந்து கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்தப்போ இளைஞரணி செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இருந்தார் அப்போ அவருக்கும் எனக்கு ஒரு நட்பு நட்பு இருந்தது இன்றைக்கி அவரோட அந்த நட்பு இன்றைக்கி என் மகன் வந்து அவரோட பையன் உதயநிதியோட அதனால் பா அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா அவர் தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய அத்தனை தடவை ஃபோன் பண்ணி பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தார் அவர் அவர் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படி உள்ள அவங்க இந்த பாட்டை கேட்டாக்கா நிச்சயமாக அவருக்கு தெரியும் டிஆர் வந்து நான் ம மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மதங்கள் வேறு நானே போட்டிருக்கேன் பாருங்கள் மதங்கள் வேறு இனங்கள் வேறு கலைகள் வேறு நிறங்கள் இனங்கள் வேறு நிறங்கள் வேறு கலைகள் வேறு எல்லாத்தையும் வேற்றுமையிலும் ஒற்றுமை காண நல்ல கருத்து தான் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த பாடல் தமிழக முதல்வருடைய காத செவியிலும் ஒழிக்கும் ஒழித்தால் அது வேறு விதமாக எதிரொலிக்கும் நிச்சயமாக அவருடைய அன்பும் அவருடைய ஆதரவும் எனக்கு இருக்கும் என்று நம்புகின்றேன் அப்படி கிடையாது சார் முதல்ல நான் அறிமுகப்படுத்தி உருவாக்கி விட்டு மோல்டு பண்ண பிறகு தானே சார் மோல்டு பண்ண பிறகு தானே வந்து ஒரு நகையை கூட கோல்டை கூட அப்படியே நகையாக பண்ண பிறகு தான் அது வந்து வேறு ஜுவல்லர்ஸில் வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க அது மாதிரி முதல்ல உருவாக்குறேன் உருவா இப்போ தான் கருவாக்கி இருக்கிறேன் அடுத்து உருவாக்குறேன் சார் பேர் முன்னோடி வந்து டிஆர் சொல்லலாமா ஏன்னா அப்பயே நீங்கள் படம் எடுத்துருங்க எதுக்கு சார் நான் அந்த மாதிரிலாம் சொல்லிக்க மாட்டேன் சார் எனக்கெல்லாம் இப்போ வந்து பாம்பே படத்தை வந்து எனக்கு முன்னாடி இது பண்ணது யாருன்னு நீங்கள் வச்சு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இது இன்னும் இன்னும் ரோஜா படத்தை இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு சொன்னால் மணிரத்னம் தான் சார் மணிரத்னம் சார் தான் சார் அது எனக்கு ஜீவி சார் அன்னைக்கு விட்ட ஜீவி எனக்கு ஃப்ரெண்டு ரோஜா படத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷா இருக்கார் அவர் தான் வந்து ஹென்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஷா தான் அந்த படத்தை வந்து டப் பண்ணுறாரு அந்த ரோஜா படத்தோட சாங்கை அன்றைக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச பாட்டை அதை போய் அதை டப் பண்ணி அந்த பாட்டு பி கே மிஸ்ரா என்னோட நண்பர் தான் அவர் தான் அதுக்கு பாடலை வந்து புனையரத்துக்கு வந்து பாடல் எழுதுறாரு அவர் எழுதி அந்த பாட்டு ஹிட் ஆகி அதில் காலூன்றி தான் சார் பாம்பே கூட எடுக்கிறாரு இதற்கெல்லாம் முன்னோடின்னு சொல்கிறேன் நிச்சயமாக இன்னைக்கு வந்து அது வந்து முனை சேரும் இதற்கு இந்த இந்த ஆல் இண்டியா அளவில் கொண்டு போய் இன்னைக்கு இந்த உலக அளவில் நம்மளை கொண்டு போய் சேர்த்தது இன்னைக்கு ராஜமௌழி சார் அதே மாதிரி கேஜிஎஃப் சார் கன்னடத்தில் இவர்களெல்லாம் அவர்களை என்னுடைய காந்தாரா அந்த படமாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் என்னுடைய முன்னோடி என்று ட்ரிபிளாராக இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் முன்னோடியாக நான் கருதுகிறேன் பாஜக தரப்பிலையோ இல்லை இன்னொன்று நாங்கள் திரையுலக ஜாம்பவான்கள்லாம் நாங்களே சொல்லிக்கல சாரே சார் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நான் அப்படிலாம் இல்லை நாங்கள் இல்லை என்னுடைய என்னுடைய நெருங்கிய வட்டாரத்தை நண்பர்களை வைத்துக்கிட்டு நான் இது பண்ணுறேன்னு நான் வேற யாருமே நான் வேற யாருமே இன்னும் வேற விஐபிலாம் கூப்பிடணும் இந்த பாட்டு நல்லா இருக்குது இந்த பாட்டை வந்து பல பேர்கிட்ட போட்டு காமிச்சு பல பேருடைய ஒப்பீனியன் வாங்கி இது பண்ண போனோன்னு என்னோடய பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர் அவர் முன்னோட்டமாக சில விஷயங்கள் எடுத்திருக்காரு சில விஷயம் பாபு கணேஷ் எடுத்திருக்காரு அது பின்னாடி தான் சார்

ஆகும் எங்க கா ஆஜ்கா எம்எல்ஏ படத்தோட டைட்டில் அங்க போடணும் டி ராஜேந்தர் கா ஸ்ரீலிங் என்ன இது வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லக்கூட எதுக்கு கா பாரத மாதா அது பாரத மாதா கி பாரத மாதாவுக்கு ஜே ஜே என்பது என்பது ஆனால் அதெல்லாம் கிடையாது சார் நீங்களா அது அதை உண்மையிலே சார் அதை காயின் பண்ணி இன்னைக்கு ம மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடி ஜே அந்த பாரத மாதா கி ஜேன்னு சொல்கிற அந்த கணீர் குரல் சார் அவர் வேறு கட்சியாக இருக்கலாம் அவர் வந்து பாரத அவர் வந்து பாரதிய ஜனதாவாக இருக்கலாம் நான் பாரதிய ஜனதா தான் வாஜ்பாய் காலத்துலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருந்தப்போ நான் பாரத் பாரதிய ஜனதாவில் வாஜ்பாயோடையே நான் இதாக இருந்தவன் அதே மாதிரி ஜனதா காலத்தில் நான் வந்து விபிசிங்கோடு இதாக இருந்தவன் அதனால எனக்கு இந்தி அந்த பீரியட்லேருந்து மாலுமே ஓகே தேங்க்யூண்ணா